இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். நிலச்சரிவில் மரணமுற்றவர்களின் குடும்பத்தாருக்கு அரசாங்கம் ஆழ்ந்த அனுதாபம். ஜலான் பத்தாங்காலி கோத்தோங் பத்தாங்காலியில் இன்று அதிகாலை நிகழ்ந்த நிலச்சரிவில் மரணமுற்றவர்களின் குடும்பத்தாருக்கு அரசாங்கம் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து கொண்டது. இந்த சம்பவம் குறித்து வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் கா கோர்மிங் வேதனை தெரிவித்தார். இதுபோன்ற முகாமிடம் நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைத்து தரப்பினரும் பாதுகாப்புக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அவர் ஆலோசனை கூறினார். இந்த நிலச்சரிவில் மரணமுற்றவர்களின் குடும்பத்தாருக்கு அரசாங்கத்தின் சார்பில் நான் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இச்சம்பவம் மிகவும் வேதனை அளிக்கிறது. பள்ளிக்கூட விடுமுறை காலத்தில் விடுமுறையை கழிக்க பெற்றோர் பாதுகாப்பான இடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நிலச்சரிவு பற்றிய தகவலை கேட்டதும் என் நிம்மதி பறிபோனது. என்னுடைய பிள்ளையும் இரண்டு பேரப்பிள்ளைகளையும் விடுமுறை கழிக்க சென்றிருந்த பகுதியில் நிலச்சரிவு நிகழ்ந்துவிட்டதை கேள்விப்பட்டதும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என எங் என்பவர் தெரிவித்தார். என்னுடைய பிள்ளையும் 11 மற்றும் 12 வயதுடைய என்னுடைய பேரப்பிள்ளைகளும் வீட்டு பணிப்பெண்ணும் அங்கு சென்றிருந்ததாக 71 வயதான எங் சொன்னார். கடந்த வெள்ளிக்கிழமை தான் அவர்களை கடைசியாக நான் பார்த்தேன் என அவர் கூறினார். விடுமுறைக்கு செல்லும் இடத்தில் முகாம் அமைக்கப் போவதாக என் பேரப்பிள்ளைகள் கடந்த செவ்வாய்க்கிழமை என்னிடம் கூறினார்கள். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். முகாமிடுவதற்கான உபகரணங்களை அவர்கள் புதிதாகவே வாங்கி இருந்தார்கள் என அந்த முதியவர் கூறினார். உளியாம்பாறு போலீஸ் நிலையத்தில் நிருபர்களிடம் பேசிய எங் தனது பிள்ளையையும் பேரப்பிள்ளையும் நினைத்து வேதனை தாங்காமல் கண்ணீர் வடித்தார். 3 முகாம் பகுதிகள் சட்டவிரோதமாக இயங்கியவை. ஜலான் பத்தாங்காலி கோத்தோங் என்னும் பகுதியில் உள்ள இடத்தில் முகாம்கள் அமைக்கப்பட்ட 3 பகுதிகள் 2020 முதல் சட்டவிரோதமாக செயல்பட்டிருக்கின்றன என வீட்டமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் கா கோர்மிங் தெரிவித்தார். இன்று அதிகாலை இப்பகுதியில்தான் நிலச்சரிவு நிகழ்ந்திருக்கிறது. 2019 உலசிலாயங்கூர் நகராண்மை கழகம் ஆர்கானிக் விவசாய நடவடிக்கைகளுக்கு மட்டுமே அந்த 3 நிலப்பகுதிகளுக்கும் அனுமதி அளித்திருக்கிறது என அவர் மேலும் குறிப்பிட்டார். ஆனால் அங்கு முகாம்களை அமைக்கவும் விடுமுறையை கழிக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கவில்லை. சம்பந்தப்பட்ட அதன் உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சொன்னார். இதற்கிடையே ஆறுகள் உள்ள பகுதிகள், நிலச்சரிவு ஆபத்து உள்ள பகுதிகளில் முகாம்களை அமைப்பதற்கு உடனடியாக தடை விதிக்கப்படுகிறது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இரவில் முகாம்களில் தங்க 81 பேர் பதிவு, 30 பேர் சிறு பிள்ளைகள். ஃபாதர்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் கோத்தோங் ஜெயா பத்தாங்காலியில் இன்று அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டது. அங்கு இரவில் முகாம்களை அமைத்து தங்குவதற்கு 51 பெரியவர்களும் 30 சிறு பிள்ளைகளும் பதிவு செய்திருக்கின்றனர். ஆனால் 4 வயதுக்கும் குறைவான பிள்ளைகள் யாரும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனா என்பது தனக்கு தெரியாது என சாங் என்பவர் தெரிவித்தார். ஏனெனில் 4 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. 4 முதல் 12 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்ற விதிமுறை இருந்ததாகவும் அவர் கூறினார். என் கண் முன்னே நிகழ்ந்த நிலச்சரிவு, நடுநடுங்கி போனேன். பத்தாங்காலியில் உள்ள ஃபாதர்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் என்னும் இடத்தில் முகாமிட்டிருந்த பகுதியில் அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்ட போது உயிர் தப்பிய 40 வயது நபர் அச்சம்பவத்தை இப்போது நினைத்தாலும் என் உடல் நடுங்குகிறது என்றார். இந்த பயங்கரமான சம்பவத்தினால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் இருந்து என்னால் இன்னும் மீள முடியவில்லை என அவர் கூறினார். என்னுடைய குடும்பத்தாருடனும் என் நண்பருடைய குடும்ப உறுப்பினர்களுடனும் அங்கு முகாம் அமைத்து விடுமுறையை கழிக்க கில்லானில் இருந்து வந்திருக்கிறேன் என அவர் சொன்னார். சரியாக இன்று அதிகாலை 2 மணி அளவில் அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த சமயத்தில் நான் கழிப்பறைக்கு சென்றிருந்தேன். முகாம்கள் அமைக்கப்பட்ட இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். அதற்கு முன்னதாக மரங்கள் சாயும் சத்தத்தை கேட்டேன். வெடி சத்தம் போல் பலமான சத்தமும் கேட்டது. கழிப்பறையை விட்டு வெளியே ஓடி வந்த நான் அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டதை கண்டு திடுக்கிட்டேன் என அவர் சொன்னார். நான் உடனடியாக நாங்கள் தங்கியிருந்த முகாமுக்கு சென்று என் தாயாரையும் பிள்ளைகளையும் மற்றவர்களையும் எழுப்பினேன். அப்போது அவர்கள் ஆழ்ந்த
உறக்கத்தில் இருந்தார்கள். அங்கிருந்து அனைவரும் தப்பி ஓடி வந்தோம் என உளியாம்பாறு போலீஸ் நிலையத்தில் நிருபர்களிடம் தெரிவித்தார். எங்களுடைய முகாமில் மொத்தம் 9 பேர் இருந்தோம். அவர்களில் 3 சிறு பிள்ளைகள். நல்ல வேளையாக யாரும் காயமின்றி உயிர் தப்பினோம். இதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் என அவர் சொன்னார். நிலச்சரிவின் போது நாங்கள் அனைவரும் உண்மையிலேயே பயந்து விட்டோம். என் கண் முன்னே இதுவே முதல் தடவையாக நிகழ்ந்த நிலச்சரிவு. நிலச்சரிவின் போது லேசாக மழை பெய்தது எனவும் அவர் கூறினார். நில அதிர்வு. நான் ஆழ்ந்த ஊரக்கத்தில் இருந்தபோது நில அதிர்வை உணர்ந்தேன் எனவும் பின்னர் பலத்த சத்தம் கேட்டது எனவும் 57 வயதான லியோங் ஜிம் பெங் என்பவர் தெரிவித்தார். ஏதோ விபரீதம் நிகழப்போகிறது என்பதை உணர்ந்த நான் என்னோடு தூங்கிக் கொண்டிருந்த குடும்ப உறுப்பினர்களை எழுப்பினேன். நாங்கள் அனைவரும் அங்கிருந்து உயிர் தப்பினோம். சுமார் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்டவர்கள் உளியாம்பாறு போலீஸ் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவும் பானமும் கொடுக்கப்பட்டது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.